அவளுக்கு தாள சாப்பாடே பிடிக்காது, வெறும் தயிர் சோறு மட்டும்தான் அவளுக்கு. ஓகே ராகேஷ் நல்லா இருக்கா? அவனுக்கு ஆதே கேக்கல. வர வர அவன் அந்த மாதிரி ஆயிரும் நட்டுருக்கு பாத்தீங்களா? இப்பதான் சொன்னேன். ஆமா ராகேஷ் எப்படி இப்படி வெள்ளையா இருந்தானா, அவங்க அம்மா தக்காளிய போட்டு தாளிச்சு தாளிச்சு டெய்லி தாளி சாப்பாடு கொடுத்தாங்களாம், அதனால அவன் வெள்ளையாயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து சின்னுக்கு ஊசி போடுறதுக்கு வருவாங்க. ஏன்னா சின்னுக்கு நம்ம ஊசி போடல, போடணும்ல, போட்டாதான் அது ரொம்ப நல்லது. அதனால கூப்பிட்டுருக்கோம் டாக்டர், அவங்க வீட்டுக்கே வந்து போட்டுருவாங்க. இன்னைக்கு சின்னுக்கு ஊசி போட்டனா நாளைக்கு காய்ச்சல் வருமா வராதா? கேப்போம். நான் இந்த டவுட் இருக்கா உனக்கு? வராது வராது நானும் நம்புறேன். பட் அது வராதுன்னே சொல்லு. ஏன்னா அவரு இன்னைக்கு வீட்டுல ஃப்ரீயா இருக்காரு, அவரு தான் சின்ன புடிச்சுக்கணும். ஏன்னா கடிச்சாலும் அவரு கடி வாங்கிக்குவாரு, கடிக்கலனால அவரே புடிச்சுக்குவாரு. அதனால நம்ம எஸ்கேப் ஆயெல்லாம் ஜாலி. அவரு இருக்கிறதுனால ஊசி போடுறதுக்கு நீ வர சொல்லிருக்கோ, டாக்டர் வருவாங்க, ஊசி போட்டுட்டு எப்படி இருக்குன்னு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஊசி போட போறாங்க. ஊசி போடுறதுக்கு எத்தனை பேர், ஊசி போடுறது பார்க்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மதுக்கிறதெல்லாம் ஆள் வந்திருக்காங்க. அம்மா சின்ன ஊசி போறாங்க. அம்மா வண்டி லாரி வந்துருக்கேன். ஊசி போட போறாங்க. ஊசி போடுறியா? இந்த வேக்சின் போட்டா இப்ப பெயின் எல்லாம் வராதுங்களா? இது என்னென்ன இது தடுப்பு சார்? இது வந்து ஊசி போடுற போறாங்கடா, திருப்பி பண்ணுங்க. ஊசி போடுறது காட்டுங்க. கைய எடுத்துருங்க. என்ன இருக்குங்களா? அவ்வளவுதான். டே சின்ன ஊசி போட்டோம் இல்லடா, வலிக்குதடா உனக்கு? வலிக்குதாடா சின்ன, சொல்லுடா. ஆமா இப்ப சாட வச்சுக்கிறான், ஊசி போட்டது வலிக்குதடா உனக்கு? இப்ப வந்து நாங்க வந்துட்டு இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சின்னுக்கு ஊசி போட்டிருக்கிறோம். நாங்க ஊசி போட நினைச்சா அது கொஞ்சம் டிசீஸ் எல்லாம் அப்பதான் வராது, அப்புறம் பெயின் எல்லாம் வருது. அதெல்லாம் நோய்கள் அப்பதான் வராது அப்படின்னு சொல்லி வந்து ஊசி போட்டுக்கிறோம். இது ஒரு ஏழு நோய்க்கு தடுக்குமாமா? அவங்க வந்து 7 types ஆஃப் டிசீஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னிலிருந்து ஒரு 15 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வேக்சின் இருக்கு.
அதுக்கு அடுத்தது மறுபடியும் 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வேக்சின் இருக்கு. இப்ப 3 வேக்சின் போடணும்னு சொல்லிருக்காங்க. நேத்து போட்ட வேக்சின்கே 1000 ரூபீஸ், அடுத்த வேக்சினுக்கு 1000, அதுக்கு அடுத்த வேக்சினுக்கு அதே 1000 ஆகுமான்னு கேட்டேன். இல்லைங்க 450 ஆகும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம அம்முக்கு எப்படி வேக்சின் போடுறோமோ அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம அந்த அது அதெல்லாம் செலவு பண்ணி நம்ம அந்த வேக்சின்லாம் போட்டாதான் அதுங்களுக்கு முடி கொட்டாது. அதான் பாத்தியா, அதான் முடி கொட்டாது, பெயின் வராது, அது வந்து அந்த அக்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாந்தமாக. அப்புறம் பல்லு கடிச்சா இதெல்லாம் என்னது இதாக கடிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகாது. நோய் வரும், நோய் இல்லங்க, ஊசி போடணும், அதேதான். இப்ப 4 பேரு சேர்ந்து இந்த ஒரு கம்பிய புடிச்சிட்டு என்னென்ன சேட்டை பண்றாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அடடா, சின்னுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. இப்ப வந்து மேகத்தை பார்த்தோம் அப்படின்னா பயங்கர மழையா வரப்போகுது. சரியான மழை, மழை மேகம் பயங்கரமா இருக்கு. அது இப்ப நார்மலா ஊசி போட்டதும் நார்மலா விளையாடுது, நம்மள மாதிரி இல்ல. நான் அது கேட்ட ஏதாவது ஃபுட்ல இந்த மாதிரி ஏதாவது இதாகுமா, எஃபெக்ட் காட்டுமான்னு கேட்டேன். ஒன்னும் ஆகாது அப்படின்னா சரி, அவங்க விளையாடுறோம், நம்ம பூ பொறிக்க போலாம். பூ பொறிக்க போலாம். சைட்ல இருந்து பூ பறிச்சுட்டு வந்தாதான் அது கரெக்டா நம்ம எல்லா பூ பறிச்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறது தெரியும். அதனால நான் இந்த சைட்ல இருந்து அப்படியே பூ பறிக்கலான் இருக்கேன். புவனாலாம் பொறிச்சாங்க அப்படின்னா அந்த அரும்பு மொட்டோட சேர்த்து பொறிச்சிருவாங்க. அதனால நம்ம பக்கத்துல நின்னு பார்த்துதான் பொறிக்கணும். இந்த பூவை வந்து மல்லிப்பூ எல்லாம் நமக்கு அப்படியே எடுத்துடலாம். இதுல அப்படியே எடுத்தனா அந்த முட்டு அடுத்து 2 நாளைக்கு வரக்கூடிய முட்டு அப்படியே சேர்ந்து வந்துருது. அதனால பார்த்துதான் இதை மெதுவாக தான் பொறிக்கணும். பாத்தீங்களா, அப்படி இருந்தும் வந்து இந்த ஒரு கப்ப கையில வச்சுட்டு அப்படி இருந்தும் 2 நாளைக்கு அப்புறம் வர முட்டை இப்படி வந்துடு. ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம நம்மளை பாக்குறதுக்கு பெங்களூர்ல இருந்து தீரன் வந்திருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லு. ஹாய், என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? கிட்டத்தட்ட நம்ம அச்சுவும் இவங்களும் ஒரே மாதிரி தான். அச்சுவுக்கு தான் கொஞ்சம் பல்லு வரல. உங்களுக்கு பல்லுலாம் விழுந்து முளைச்சிருச்சா? நீ இல்லையா? ஓ, பெங்களூர்ல இருந்து நம்மளை பாக்குறதுக்கு வேண்டியே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. பட் தீரனுக்கு வந்து லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். வந்துதானே, லைட்டாக உடம்பு சூடாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, இல்லை இல்லையாமா இல்லையாமா, மெயினாக ராகேஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ராகேஷ், தீரன் பாருங்க, ராகேஷை பார்த்துட்டியா? ஹாப்பியாக இருக்கியா? என்ன வீடியோ உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா வீடியோவுமே தீரனுக்கு ரொம்ப பிடிக்குமா? எல்லா வீடியோவுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டான். சரி, நல்லா சாப்பிடு, நல்லா உடம்ப பார்த்துக்கோ. ஓகேவா? ஆ, ஓகே ஓகே. லைட்டாக உடம்பு சூடாக இருக்குல்ல? அப்படி ஒன்றும் இல்லையா. மழை வந்தது, பெரிய மழை வந்து இப்பதான் அப்படியே நின்றுருக்கு. கிட்டத்தட்ட மழை பெஞ்சது இருட்டுனதை பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெய்யும்னு நினைச்சேன். பட் இது என்னமோ ஒரு 20 நிமிஷம் தான் மழை பெஞ்சது. மழை பெஞ்சது அப்படியே நின்றுச்சு. ஓகே, அதுவும் நல்லதுதான். சரி, இப்போ வந்து ரொம்ப குளிராகவும் இருக்கு. சாயங்கால நேரமும் ஆயிடுச்சு. குழந்தைங்களும் வெளியே வராமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டிவி போட்டு பெட்ஷீட்லாம் போட்டு போத்தி படுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம்.
பாருங்க எப்படி படுத்திருக்காங்க அப்படின்னு. ராகேஷ் பாருங்க எப்படி படுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு இவங்க மூணு பேர் பாருங்க. அம்மா குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான். சூப்பரா இருக்கு. அம்மா குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான். வந்து எழுதிட்டு இருக்கான். அவங்களுக்கு அசத்திடலான் இருக்கேன் அவங்களுக்கே தெரியாது ஏன்னா படுத்துட்டு இருக்காங்க. செஞ்சு சர்ப்ரைஸா கொண்டு போய் கொடுத்துடலாம். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வேற இந்த சப்பாத்தி. ஆனால் இதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லைனா நார்மலாக பிரின்ஸ்பெரி தான் யூஸ் பண்ணுவேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா. நைட்டுக்கு சப்பாத்தி இது உருளைக்கிழங்கு குருமா. ஓகே. இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுல ஸ்பெஷல் என்னன்னா அதிகமா எண்ணெய் வந்து நிக்கிறது இல்லை. நம்ம அப்பளம் பொரிச்சாலே வந்து எண்ணெய் அதுக்குள்ள அப்படியே இருக்கும். பட் இதுல வந்து அதிகமா எண்ணெய் நிக்காது. அது அப்படியே பொரிஞ்சு அப்படியே அதுல எண்ணெய் இதாயிருது. சூப்பரா இருக்கு. அதனால கொலஸ்ட்ரால் அதிகமா வராதுன்னு நம்புறேன். ஆனா தெரியல. சரி பாக்கலாம் பாருங்க. இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டேன். சூடா போட்டனால ஓரளவுக்கு அதுல அப்படியே மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. சூடா போட்டா மசாலா பிடிக்குது. ஓகே நல்லா இருக்கு. குழந்தைங்களா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். நீங்க குர்குரே இப்பதான் சாப்பிடுறீங்க. ஓகே அக்கா கொஞ்சம் குடுத்துடலாம். அக்கா கொஞ்சம் குடுத்துருங்க. ஓகேவா. சரி ஓகே. நல்லா இருக்கா? டேஸ்ட் இருக்கா? ஓகே ஓகே. நைட்டுக்கு சப்பாத்தி. சப்பாத்தி மாவு பேசுங்க. இனி சப்பாத்தி உருட்டி குருமாவுக்கு வந்து கிழங்கு ஆல்ரெடி தண்ணியில போட்டு வச்சிருக்கு. இதை நீ கழுவி வேக வச்சு குருமா செஞ்சு சப்பாத்தி உருட்டுனா முடிஞ்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த பொழுது அப்படியே முடிஞ்சுது. இனி அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை.